எடுத்துக்காட்டு என்பா ஒன்று. அரு உருவம் தான் அறிதல் ஆயிழையாய் ஆன்மா அரு உருவம் அன்றாகும் உண்மை அரு உருவாய் தோன்றி உடன் நில்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மலர் மனம் போல் தொக்கு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆயிழையாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல் முதல் ஒரு நூற்பா படித்தவன் ஞாபகம் இருக்கா? சிவஞான போதத்துலேயும் முதல் நூற்பா தொடங்கும்போது சொன்னார், பேதாய் அறிவில்லாதவனே அப்படின்னு சொன்னார். யாரை பார்த்து? நம்மளையெல்லாம் பார்த்து. எல்லாம் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டார். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, ஆயிழையாய் நுண்ணியதாய் நூல்களை ஆராய்வதாகிய உயிரே. இதே உயிரை பின்னாடி இன்னொன்று சொல்ல போகிறார், நல்லா குறித்து வச்சுக்குங்க. முதல் நூற்பா எடுத்துக்காட்டு வெண்பால முதல் வெண்பால உயிரை பேதாயினார். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, நுண்ணிய நூல்களை ஆராய்கின்ற அறிவை பெற்றிருக்கிற மாணவனே அப்படின்னு சொல்கிறார். தேறிட்டோம் பரவாயில்ல, கொஞ்சம் ஏன் ஆராய்ச்சியை கடந்து இப்போ நம்ம எதுக்கு வந்துட்டோம், அனுபவத்தை நோக்கி போகிறோம். அதனால் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆயிழையாய். எனவே நுண்ணியதாய் நூல்களை ஆராய்வதாகிய உயிரே, அரு உருவம் தான் அறிதல், அதாவது அருவத்தையும் உருவத்தையும் அறிதல். நுண் பொருளாகிய சத்து கண்ணுக்கு தெரியாதது, பருப்பொருளாகிய அசத்து கண்ணுக்கு தெரியுது. இந்த ரெண்டையும் அறியும் ஆகையால் எது? ஆன்மா. அருவையும் அறியும் உருவையும் அறியும். எனவே நுண்பொருளாகிய சத்து பருப்பொருளே அசத்து ஆகிய இரண்டையும் அறியும் ஆகையால் அவ்வுருவம் அன்றாகும். இது உருவமும் அல்ல அருவமும் அல்ல. ஏன்? ரெண்டையும் அறிவதனால் இந்த உயிர் ரெண்டும் அல்லன்னு அர்த்தம். அதான் சொல்கிறார், எனவே அவ்வுயிர் சத்து அசத்து இரண்டும் ஆகாது, அவற்றின் வேறாகும். இந்த ரெண்டும் அல்ல, அவற்றிலிருந்து வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னார். சரி, அவ்விரண்டையும் அறியும் உயிர் தன்னை அறியுமோ அறியாதோ என்னின் அறியும் என்றால் தன்னோடு சேர்ந்து மூன்றை அறியும் என்று கூற வேண்டும். அறியாது என்றால் அறியாத பொருள் சூனியம் என்றாகும். இது ஒரு கேள்வி வச்சிட்டார். உண்மை அவ்வுயிரின் உண்மைத்தன்மை என்னன்னு கேட்டால், அரு உருவாய் தோன்றி சத்து அசத்துகளைப் போல விளங்கி தோன்றி உடன் நில்லாது தனியான பொருளாக வேறு நில்லாமல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன் தனித்து நிற்பான், பாசம் தனித்து நிற்கும். ஆனால் பசு தனித்து நிற்கிற தகுதி எந்த காலத்தும் இல்லை. ஒன்று பாசத்தோடு இருக்கணும் அல்லது பதியோடு இருக்கணும். இந்த ரெண்டும் வேண்டாம், நான் தனியாக இருக்கிறேங்கிற தகுதி உயிருக்கு எந்த உயிருக்கும் எந்த காலத்தும் இல்லை. மறந்துடக்கூடாது, எந்த உயிருக்கும் இல்லை. ஞானிக்கும் அதுதான் சட்டம், அஞ்ஞானிக்கும் அதுதான் சட்டம். பாசமும் வேண்டாம் பதியும் வேண்டாம், நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்க முடியுமா? ஒருபோதும் இருக்க முடியாது. ஒன்று ஆணவத்தோடு இருப்போம், இல்லை கண்ம மாயையோடு இருப்போம், அல்லது திருவருளோடு இருப்போம். இதில் எங்கேயாவது பக்கம் சேர்ந்து தான் இருக்கணும், அதுக்கு தனியாக இருந்து இருக்க வாய்ப்பே இல்லை. எனவே திருவருளோடு சேர்ந்திருப்பதே மிகச்சிறப்பு என்பதை உணரணும். அதனால தான் இந்த இடத்துக்கு அந்த குறிப்பு சொல்கிறார், உண்மை அவ்வுயிரின் தன்மை அரு உருவாய் தோன்றி சத்து அசத்துக்களைப் போல விளங்கி தோன்றி உடன் நில்லாது தனித்தனி பொருளாக வேறு நில்லாமல் தோன்றாதும் நில்லாது அதே சமயத்தில் விளங்காமல் சூனியமாய் அறியப்படாமல் மலர் மனம் போல் மலரிடத்தில் மனம் வேறாக தோன்றாமலும் தோன்றாமல் போகாமலும் இன்றி அம்மலரிடத்தில் அடங்கி தோன்றுதல் போல தொக்கு தோன்றல் அசத்தினிடத்தும் அசத்திடத்திலும் அடங்கி தோன்றும் தன்மையதாகும். இப்போ நாம் எப்படி இருப்போன்னா, மலர் இருக்கிறது மனம் இருக்குது, அந்த மனம் மலரை விட்டு இல்லை, மனம் என்பது மலரோடு தான் இருக்குது. அது மாதிரி நாம் ஒன்று சத்தோடு கூடியிருப்போம் அல்லது அசத்தோடு கூடியிருப்போம். அதை விட்டு மனம் எப்படி மலரை விட்டு நிற்காதோ அதுபோல் நாம் சத்தோ அல்லது அசத்தோ ரெண்டு ஏதாவது ஒன்றோடு கூடி நிற்போமே அன்றி தனித்து நிற்கும் தகுதி எந்த காலத்தும் இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த செய்தி, மயக்கமது ஊற்றும் மயக்கமது ஊற்றும் மருந்தில் தெளிந்தும் பெயர்ந்து உண்டு
நீ சத்து ஆகாய், பேசில் அசத்தும் அலை, நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேறு, நீ அறிந்து செய்வினைகள் நீ அன்றி வேறு, அசத்து தான் அறிந்து துய்யாமை தான். இந்த செய்யுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயிர்கள் முன் செய்த வினைப்பயனை உயிர் நுகர்வது அன்றி, நாம் அதை செஞ்சதை நாம் தான் நுகர்ந்தானோ, அந்த உயிர் நுகர்வது அன்றி அறிவில்லாத அசத்துக்கள் அவற்றை நுகராது. நான் ஒரு வினை செய்தேன்னா என் உடம்பு அனுபவிக்காது, நான் தான் அனுபவிப்பேன். என் உடம்பின் வழி நான் அனுபவிக்கிறேன். உடம்புக்கு அறிவு இருந்தால் தானே உடம்பை அனுபவிக்கும், உடம்பு அறிவில்லாதது. ஆனால் வினைப்பயன் எப்படி வரும், உடம்பு ஊடாத்தான் வரும். உடம்பின் வழி தான் ஊட்டப்படும், உடம்பு இல்லாமல் ஊட்ட முடியாது. எனவே நமக்கு தருகிற இன்பமோ துன்பமோ உயிருக்கு, உடம்புக்கு அல்ல. நீங்கள் இன்பம் அடைவதும் உயிருக்கு தான், துன்பம் அடைவதும் உயிருக்கு தான். இல்லைங்க, கை தானே வலிக்குது, கை வலிக்குது, கை வலிக்குது, கை வலிக்குது, நீங்கள் தானுங்க வலிக்கிறீங்க. ஐயோ எனக்கு இந்த கை வலி போக மாட்டேங்குதுங்களே அப்படி நீங்கள் தானே அழுகிறீங்க. கையை அழுகுது, கால் வலிக்குது. அப்போ உடம்புக்கு ஏற்படுகிற வலி என்பதை உயிர் தான் உணர்றது. இதுவே உயிர் தான் உணருங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன, மயக்க மருந்து கொடுத்து டாக்டர் அப்படியே போட்டு கத்தி எடுத்து கிழிக்கிறார், ஏன் சத்தம் போடாமல் இருந்தீங்க? அவர் கிழிச்சார்ல, வயிற்று கிழிச்சார், எங்கே அடிபடுத்தோ அங்கெல்லாம் கிழிச்சார், கட்டி இருந்துச்சு வெட்டி எடுத்தார், ஒரு சத்தம் போல ஒன்றும் போலையே, ஏன் தெரியல. உயிருக்கு மயக்கத்தை கொடுத்துட்டாரு, உயிர் மயக்கத்தில் இருக்குது, அறிய முடியாத இருக்குது. எனவே உடம்புக்கும் உயிருக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருப்பதனால உடம்பை என்ன பண்ணாலும் அது சத்தம் போடாமல் இருக்குது. அந்த மயக்கம் தீர்ந்தவுடனே ஐயோ இங்கே வலிக்குதே, ஐயோ அங்கே வலிக்குதேங்கிற, ஏன் மயக்கம் தெளிஞ்ச உடனே வலி தெரியுது. அப்போ வலியை உணர்வது எது, உடம்பா உயிரா, உடம்பின் வழி உயிர், மறந்துடாதீங்க. எனவே அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் அதன் அந்த உடல் வழி அனுபவிப்பது உயிர். ஆனால் தான் உயிருக்கு துன்பத்தை தண்டனை கொடுக்க போல உடம்புக்கு தண்டனை கொடுக்குறோம். ஏன், அந்த தண்டனை உயிருக்கு போகும், அந்த திருத்தம் உயிருக்கு நிகழும் என்பதற்காக தான் உடம்புக்கு தண்டனை கொடுப்பது. உடம்பு வழியாக தான் ஊட்டப்படும், வேறு வழி இல்லை. அதான் சொல்கிறார். எனவே அந்த வகையில் இங்கே சொல்கிறார், மயக்கமது உற்றும், பாட்டினுடைய பொருள் பாருங்கள், மயக்கமது உற்றும் அறிவை விளக்குதற்கு வேண்டிய கருவிகள் இல்லாத போது, கேவலத்தில் அறியாமையில் மயக்கத்தை அடைந்தும் மருந்தில் தெளிந்தும் உணர்வினால் பசி நீங்குவது போல மயக்கத்தை நீக்கும் மருந்தாய மாயா கருவிகள் சேர்ந்த போது மயக்கம் தீர்ந்து. அப்போ எது மயக்கம், கேவலம் மயக்கம். எது மருந்து, உடம்பு மருந்து. என்ன மருந்து நமக்கு, புண்ணியம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்பமான மருந்து, பாவம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கசப்பான மருந்து. இந்த உடம்புல திட்டு நான் வர்ற பாடு இருக்குதே அப்படின்னு பறம் பாருங்கள், அது கசப்பு மருந்து. அட அனுபவிப்பா அனுபவி, நமக்கு என்ன கிடச்சிக்கு பார்த்தியா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ப மருந்து, இனிப்பு மருந்து, மொத்தத்தில் மருந்து. எனவே கருவி கரணங்கள் நோய்க்கு கூட்டப்பட்ட மருந்து. நோய் எது, ஆணவமலம். எனவே ஆணவ மலம் என்ற நோய் நீங்குவதற்காக இறைவன் மருந்து கொடுத்துருக்கிறார். நீங்கள் மருந்து சாப்பிட்டு என்றைக்காவது என்ன நினைப்பீங்க, எப்படா இந்த மருந்து சாப்பிட்றது நிறுத்தந்தான்னு நினைப்பீங்க. இல்லை இல்லைங்க, மருந்து நல்லா சுவையாக இருக்குதுங்க, நாம் சாகிற வரைக்கும் இந்த மருந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கணும் என்றைக்காவது நினைப்போமா என்ன, இல்லை. தூக்கி எறியணும், எப்படா டாக்டரை போய் பார்த்து இனிமேல் சாப்பிடாதுன்னு சொல்லுவார்னு காத்துட்டு உட்காந்துக்கிறோம். ஒரு நாள் சொன்னார், மகராச நல்லாருக்கணும்னு கும்பிட்டோம், இனிமேல் மருந்து வேண்டாம், அப்பாடா ஒளிஞ்சுதுரா சாமி அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி வருது பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த உடம்பை தூக்கி எறிவது இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது பேரானந்தம். நம்ம உடம்புக்குள்ளே இருப்பது தான் ஆனந்தம் நினச்சிட்ருக்குறோம், உடம்பை தூக்கி எறிவது பேரானந்தம். நாம் எறிய முடியல, அவன் எறிவான். எனவே மயக்கம் அது உற்று மருந்தில் தெளிந்தும் பெயர்ந்து உணர் நீ, இவ்வாறு மாறி மாறி உணர்ந்து வருகிற நீ. ஏன், தூக்கத்தில் மயக்கத்துக்கு போயிடும், விழிப்பில் மருந்துக்கு உடம்போடு கூடுகிறோம். எனவே உடம்பை விட்டு நீங்குவதும் உடம்போடு கூடுவதும் மாறி மாறி நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. எனவே பெயர்ந்து உணர் நீ, இவ்வாறு மாறி மாறி உணர்ந்து வருகிற நீ,
பேசில் சத்து ஆகாய், ஆராய்ந்து கூறினால் நீ சிவமாகி சத்து பொருள் ஆகமாட்டாய். அப்படியானால் அசத்தாயிடுவனோ? அவ்வாறானால் அசத்தாவனோ? எனின் நீ அறிந்து செய் வினைகள், நீ செய்த பாவமோ அல்லது புண்ணியமோ, முன்பே நீ அறிந்து செய்த வினையின் பயனை நீயன்றி அறிவுடைய நீ நுகர்ந்து நிற்கிறாய். எனவே உன்னை தவிர வேறு அசத்து தான் அறிந்து துய்யாமை நின்னின் வேறாக உள்ள அசத்தாயுள்ள பாசம் வினைப்பயன்களை அறிந்து அனுபவிக்க மாட்டாமையால் அசத்தும் அலை. எனவே அசத்துக்கு அனுபவம் இல்லை, சத்து பொருளாகி சிவத்துக்கும் அனுபவம் இல்லை. அப்போ நான் தான் அனுபவிக்க வேண்டியன்னு நான் நிற்கிறேன், இது செஞ்ச பாவமோ அல்லது புண்ணியத்தையோ, அதான் சொல்கிறார். எனவே நீ அந்த அசத்து பொருள் ஆக மாட்டாய். வேறு துணையில்லாத போது அறிந்தும், துணை உள்ள போது அறிந்தும், துணையில்லாத போது அறியாமல் உள்ள நீ சதசத்து ஆகாமல் வேறு ஆகாய். ஆக நீ யார்? உடம்பென்ற துணை இருக்கும்போது அறிவேன், உடம்பென்ற துணை இல்லைன்னா அறிய மாட்டேன். அப்படி வச்சுக்கலாம். இறைவன் துணை இருந்தால் அறிவை, இறைவன் துணை இல்லைன்னா அறிய மாட்டேன். அப்படி வச்சுக்கலாம். எனவே துணையாக உள்ளபோது அறிந்தும், துணை இல்லாத பொழுது அறியாமலும் உள்ள நீ யார்? சத்துமல்ல அசத்துமல்ல என்பதை தெரிந்துகொள் அப்படின்னார். இனி மூணாவது எடுத்துக்காட்டு. மெய்ஞானம் தன்னில் விளையாது, மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்து ஆதல் அஞ்ஞானம் உள்ளம் அணைதல்கான் மெய்ஞானம் தானே உள அன்றே தன் கடல் நீர் உப்பு போல் தான் ஏய் உளம் உளவாகத்தான். இந்த உவமை இப்போ மூணாவதாக வருது. எது? கடல் அப்படிங்கிறது. ஆனால் கடல் நீர் உப்பு என்பது உண்மை விளக்கத்தில் பார்த்த உவமை. சொல்ல பாருங்கள். அஞ்ஞானம் மயக்கமாகிய அறியாமை, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, இதுதான் அதுக்கு உரை. அஞ்ஞானம்னா மயக்கமாகி அறியாமை. அசத்து ஆதல் அசத்து ஆகையால், மயக்கம் என்பது அறிவு இல்லாததால் வருவது. எனவே மெய்ஞானம் தன்னில் விளையாது. ஒரே தன்மையான மெய்யறிவு எனப்படும் சிவத்தின் முன் எது விளையாது? அஞ்ஞானம் விளையாது. சிவத்தின் முன் சூரியன் முன் இருள் போல் உலதாவது இல்லை. அப்போ அஞ்ஞானம் மெய்ஞானத்தின் முன்னு நிற்காது. அது எது போல? சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி இருட்டு நிற்காதது போல. சரி, மெய்ஞானம் தானே உல அன்றே, அந்த மெய்ப்பொருளாகிய சிவம் என்று உலதோ அன்றே தான் ஏய் உளம் உலவா, தான் பொருந்துவதற்கு உரிமையுடைய உயிர்கள் உலவா. என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே நானும் இருந்தேன். ஆனால் அவன் எப்படி இருந்தான், நான் எப்படி இருந்தேன்? அவன் ஞானமாக இருந்தான், நான் அஞ்ஞானமாக நின்றேன். அவன் பதி என்கிற நிலையில் பாசத்தை விட்டு இருந்தான், நான் பாசத்தோடு இருந்தேன். எனவே எனக்கு அவனுக்குள்ள தொடர்பு இதுதான். எனவே அவன் அனாதியே பாசத்திலிருந்து விடுபட்டவன், நான் அனாதியே பாசத்தில் அழுந்தி இருப்பவன். எனவே தான் ஏய் உளம் உளவா, ஆக அவன் இருந்தபோதே நானும் இருந்தேன். ஆனால் அவன் இயல்பா பாசத்தில் நீங்கி இருந்தான், நான் இயல்பா பாசத்தில் அழுந்தி இருந்தேன். சரி, தான் பொருந்ததுக்குரிய உரிமை உடைய உயிர்கள் உள்ளவா, உள்ளம் அணைதல் அவ்வுயிர்கள் மட்டும் பாசம் பற்றி நிற்றல் எது போலன்னு கேட்டால், தன் கடல் நீர் உப்பு போல்கான். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், எங்கள் இறைவன் இருக்கும்போதே நானும் இருந்தேன், நான் இருக்கும்போதே பாசம் இருந்துச்சு, ஆனால் அந்த பாசம் எங்கிட்ட தான் இருக்குது, அவன்கிட்ட இல்லைங்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தான் சொன்னார், கடல் இருக்குது, நீர் இருக்குது, உப்பு இருக்குது, கடலாகிய அந்த நிலப்பரப்பில் நீர் அடங்கி இருக்குது, நீருக்குள்ளே உப்பு கலந்துருக்குது. இந்த உப்பு தண்ணீரை பற்றி இருக்கிறதே ஒழிய தண்ணீருக்கு இடம் கொடுத்த மணல் பரப்பாகிய கடலில் இல்லை. அது மாதிரி சிவத்துக்குள்ளே நாம் இருக்க நமக்குள்ள மலம் இருக்கு. இந்த மலம் யாரை பற்றி இருக்குது? நம்மை பற்றி இருக்குது. யாரை பற்றலை? நமக்கு இடம் கொடுத்துருக்கு, சிவத்தை பற்றலை. எனவே சிவத்துக்கு ஒருபோதும் மலப்பற்று இல்லை, நமக்கு மட்டும்தான் மலப்பற்று உண்டு. அதுக்கு எதுக்கு அருமையான உதாரணம், கடல் நீர் உப்பு. உப்பு தண்ணியை கொண்டு வந்து காய்ச்சினாத்தான் உப்பாகும். நீங்கள் அங்கே இருக்கிற மணப்பரப்பை கொண்டு வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்து போட்டால் உப்பாகுமா? ஆகாது. ஏன்? அந்த மண்ணில் உப்பு இல்லை. ஆனால் அந்த நீருக்கு இடம் கொடுத்துருப்பது அந்த கடல். அப்போ கடல் நீர் உப்பு, கடல் சிவம், நீர் ஆன்மா, உப்பு ஆணவம் மலம். நான் வச்சுக்கேன்.
சரி, இதெல்லாம் சொல்லி முடித்தாச்சு. இனி மூன்று எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிட்டார். இனிமேல் தான் முக்கிய பகுதியை நோக்கி பாடம் நகர்கிறது.